என்னடா இது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லண்ணா, நான் படம் போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம டேரக்டர் நிக் அவங்களோட டைரக்ஷனில் 2017 வந்துட்டு டீப் மர்டர்ஸ் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துடைய தமிழ் டப்பிங் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீப் மர்டர்ஸ் அப்படிங்கிற இந்த படம் வந்து நல்லா இருந்துச்சா இல்லையா, இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன, இந்த மரண பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டீப் மர்டர்ஸ், இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. அவங்க வந்து ஆக்டர்ஸ், அவங்களாம் வந்துட்டு ஒரு மூவி எடுக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான, சொல்லப்போனால் வந்துட்டு ஒரு 18+ அந்த மாதிரினா மூவிஸ் எடுக்கிற கும்பல் அவங்க. ஸோ அவங்க வந்துட்டு அங்கே இருக்கும்பொழுது ஒரு மேஷ் கணிஞ்ச மனுஷன் வந்துட்டு இந்த குரூப்பில் இருக்க ஒவ்வொருத்தங்களையும் வந்துட்டு கொலை பண்ண பார்க்குறான். ஸோ அவன் ஏன் சம்மந்தம் இல்லாமல் இவங்களை வந்து கொலை பண்ண பார்க்குறான், அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் என்ன, இந்த குரூப்பில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த கதை வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த படத்துடைய கதை. இந்த படத்துலேயே பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த படத்துலேயே பெரிய பாசிட்டிவான தெரிஞ்ச விஷயமே காமெடி எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த படம் கொஞ்சம் காமெடியாக வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிற விஷயம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு இந்த படத்துடைய அந்த ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் சின்ன படம் தான், அதனால் வந்துட்டு ஓகேங்கிற மாதிரி தான் இந்த ஸ்க்ரீன் ப்ளே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, நடித்தவங்க ஓரளவுக்கு ஓகேவாக நடிச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்துட்டு ஹாரர் காமெடி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான படம் தான். இருந்தாலும் கூட இந்த படம் வந்து ஒரு 18+ மூவி. ஸோ ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்க முடியாது, குழந்தைங்களோட சேர்ந்து பார்க்க முடியாது, ரொம்பவே பச்சை எடுத்து வச்சிருப்பாங்க, ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த படத்தை எல்லாரும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தில் நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 4/10 அப்படிங்கிறது தான். இந்த படம் பார்க்கலாமா இல்லை வேணாமல் இல்லை கன்ஃபார்ம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு காமெடியான, கொஞ்சம் டிஃப்ரெண்டான, கொஞ்சம் இந்த டபுள் மீனிங் ஜோக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரியான ஒரு படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் ஒரு தடவை பாருங்கள். பட் இருந்தாலும் ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்து இந்த படத்தை பார்க்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அண்ட் ஆல்சோ நீங்களும் பார்க்காம ஸ்கிப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் வந்திருக்கு. ஸோ பார்க்கணும் விருப்பம் இருக்கவங்க தாராளமாக பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணுறேன்.